ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு தக்காளி ப்ளஸ் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் மிக்சி சாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு இது வந்து காஞ்ச பட்டாணி தான் நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி சாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம இதில் உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது கிரேவி வந்து நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா கிரேவி வரதுக்காக ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஜீரம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் வந்து தக்காளியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ வந்து சில்லி பவுடரை கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரு மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி பேஸ்ட்டில் உள்ள அந்த தக்காளியோடய சுமல் பச்சை சுமல் வந்து போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பச்சை பட்டாணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பட்டாணி வந்து வேகிற அளவுக்கு நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் வந்து மூடிடுங்க மூடி ஒரு எனக்கு வந்து ரெண்டு விசில் போதும் ஏன்னா நைட்டே ஊற வச்சதுனால எனக்கு ரெண்டு விசில் போதும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு நம்மளோட பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்கா கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த டைமில் உங்களோட உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் அண்டு ஒரு வத்தல் வந்து நான் கிள்ளி போட்டுக்கிறேன் வத்தல் நல்லா அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்மளோட சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்கலை ஒன்லி தக்காளி அண்டு பட்டாணி தான் ரெண்டு மட்டும் இருந்தால் கூட போதும் நீங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை சப்பாத்தி ரைஸ் அண்டு தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ